இலங்கையின் முதல் தர விளையாட்டு இணையதளமான த பாப்பரை டோட் கிரிக்கெட் களம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றோம் இலங்கை கிரிக்கெட் அணியை பொறுத்தவரையிலே பாகிஸ்தானுக்கு சென்று வரலாற்று சிறப்புமிக்க டி டுவெண்டி தொடர் வெற்றியொன்றை பெற்ற நிலையிலே அவுஸ்திரேலியாவுக்கு சுற்றுத்தொடரை தொடரை மேற்கொண்டிருக்கின்றது எனினும் அவுஸ்திரேலியாவிலே இலங்கை ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றமே எஞ்சியிருந்தது மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி தொடரிலே இரண்டு போட்டிகள் நிறைவடைந்திருக்கின்ற நிலையிலே இரண்டுக்கு பூஜ்ஜியம் என தொடரை இழந்த நிலையில் மூன்றாவது போட்டிக்காக ஆறுதல் வெற்றி ஒன்றுக்காக காத்திருக்கின்றனர் எனவே இவ்வாறான ஒரு நிலையிலே இந்த தொடர் குறித்தும் அடுத்து இடம்பெற இருக்கின்ற இலங்கை அணியின் தொடர் குறித்தும் கலந்துரையாடுவதற்காக இன்றும் எம்மோடு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் இலங்கையின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரும் அதேபோன்று தற்போதைய போட்டி மத்தியஸ்தரும் பிரதீப் ஜெயபிரகாஷ் பிரதீப் உங்களை முதலில் நிகழ்ச்சிக்கு அன்பாக கொள்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமான ஒரு தினத்திலே இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக முதலாவது இடம்பெற்ற டி டுவெண்ட்டி போட்டியில் நூற்றி முப்பத்தி இரண்டு ஓட்டங்களில் நாள் இலங்கை அணி படுதோல்வி அடைந்திருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டியிலே ஒன்பது விக்கெட்டுகளினால் இலங்கை அணி தோல்வியடைந்திருந்தது எனவே எஞ்சிய ஒரு போட்டியில் ஆறுதல் வெற்றியை பெற இருக்கின்றது இலங்கை அணி இவ்வாறான ஒரு நிலையிலே அவுஸ்திரேலியாவில் இலங்கை அணி வீரர்களின் திறமைகள் அவர்களது பெர்ஃபார்மன்ஸ் எவ்வாறு என்று நாம் முதலிலே கதைப்போம் என்றால் அவுஸ்திரேலிய அணியை பொறுத்தவரையிலே சிறந்த முறையிலே இலங்கையை எதிர்கொண்டிருந்தது இதற்கு இலங்கை அணியின் துடுப்பாட்டம் பந்து இரண்டு துறைகளும் மிகவும் மோசமாக இருந்தது எனவே ஆரம்பமாக எங்களுக்கு விளக்கங்கள் பிரதீப் பாகிஸ்தானிலே சிறந்த வெற்றியை பெற்றுவிட்டு அவுஸ்திரேலியாவிலே இலங்கை வீரர்களுக்கு என்ன நடந்தது இதில் என்ன வித்தியாசம் உள்ளதென்றால் பாகிஸ்தானில் இல் உள்ள கண்டிஷன்ஸ் இலங்கையில் உள்ள கண்டிஷன்ஸுக்கு சிமிலரான கண்டிஷன்ஸ் தான் இருக்கின்றது ஆனால் அவுஸ்திரேலியாவில் உள்ள கண்டிஷன்ஸ் வகப்பந்து வீச்சாளர்களுக்கு மிகவும் சாதகமான களங்கள் தான் அங்கு உள்ளது மற்றும் அவர்களுடைய வகப்பந்து வீச்சாளர்கள் மிகவும் உயர்ந்த வகப்பந்து வீச்சாளர்கள் அதனால் பந்து வீசும் பொழுது பெரும் ஒரு ஸ்டீப் பவுன்ஸை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்கின்றது நமது துடுப்பாட்ட வீரர்களுக்கு அத்துடன் நாங்கள் அடலேட்டில் சென்று அடுத்த நாளே போட்டிக்கு களமிறங்க வேண்டிய இருந்தது ப்ரிப்பரேஷனுக்கு அவ்வளவு நேரம் கூட இருந்திருக்கவில்லை என்னை பொறுத்தவரையில் ஆடுகளம் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர்களின் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸுக்கு துடுப்பாட்ட வீரர்கள் எதிர்கொள்ளும் அந்த சவால் மற்றும் லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் அந்த மூன்றும் தான் கச்சாயமாக அந்த வித்தியாசத்தை உருவாக்கி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் நிச்சயமாக இலங்கை அணியின் தயார்படுத்தல்களிலும் சில குழப்பங்கள் இருந்தாலும் ஆரம்பமாக துடுப்பாட்டத்தில் இலங்கை வீரர்கள் மிகவும் மோசமாகவே செயற்பட்டிருந்தனர் காரணம் துடுப்பாட்டத்திலே முதல் இரண்டு போட்டிகளிலுமே இலங்கை அணி வீரர்கள் எவருமே முப்பது ஓட்டங்களை விட அதிகமாக பெறவில்லை ஆரம்ப போட்டியில் குசல் ஜனித் பெரேரா இருபத்தி ஏழு ஓட்டங்களையும் இரண்டாவது போட்டியிலே தனுஷ்க குணத்திலக்க இருபத்தொரு ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர் இது இரண்டுமே இந்த இரண்டு போட்டிகளிலுமே இலங்கை வீரர்களால் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டங்களாக இருந்தது எனவே பிரதீப் இந்த துடுப்பாட்ட வீரர்களின் இந்த தொடரிலே இதுவரை நடைபெற்ற முடிந்த இரண்டு போட்டிகளிலுமே இலங்கை வீரர்கள் துடுப்பாட்டத்தில் மிகவும் மோசமான திறமையை வெளிப்படுத்தியிருந்தனர் இதற்கான காரணம் என்ன நான் கூறியது போல இந்த உலக பந்து வீச்சாளர்களின் பந்து வீச்சில் நாங்கள் துடுப்படுத்தாடும் பொழுது மிகவும் ஸ்லோவான பேஸில் தான் நாங்கள் ரன் ரேட்டை கொண்டு போகக்கூடியதாக இருந்தது மற்றும் அத்துடன் ரெகுலர் இன்டர்வல்ஸில் விக்கெட்டுகள் கூட விழுந்து கொண்டிருந்தது அவர்களுடைய பந்து வீச்சாளர்கள் ஐந்து பேரும் மிகவும் சிறப்பாக ஒரு கம்பினேஷனுடன் பார்ட்னர்ஷிப்புடன் பந்து வீசியிருந்தனர் எல்லா வீரர்களும் விக்கெட்டுகளை பெற்றிருந்தனர் கேன் ரிச்சர்ட்சன் மட்டும்தான் விக்கெட்டுகளை பெற்றிருக்கவில்லை அவர் கூட மிகவும் எக்கனமிக்கலாக பந்து வீசியிருந்தார் அவர்களுடைய பந்து வீச்சு அவர்களுடைய ஆடுகளங்களில் நமது துடுப்பாட்ட வீரர்கள் எதிர்கொள்வதற்கு மிகவும் தடுமாறியதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது ஆம் அதே போன்று தான் இலங்கை ரசிகர்களாலும் ஏனையவர்களாலும் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு வீடியோன்தான் இலங்கை அணியிலே முதல் போட்டிக்கும் இரண்டாவது போட்டிக்கும் டெய்லி ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள் துடுப்பாட்ட வீரர்களின் மாற்றங்கள் குறிப்பாக பானுக ராஜபக்ஷ அதே போன்று ஓஷத பெர்னாண்டோ ஆகிய இரண்டு வீரர்களும் பாகிஸ்தான் தொடரிலே சிறப்பாக விளையாடி இருந்த இரண்டு வீரர்கள் எனினும் அவுஸ்திரேலிய தொடரிலே அவர்கள் இணைத்துக் கொள்ளப்படவில்லை இது அதிகமாக பேசப்படுகின்றது தோல்விக்கும் சில நேரம் காரணம் என்று குறிப்பிடுகின்றனர் நீங்கள் அதனை ஏற்கின்றீர்களா என்ன உங்களது கருத்து என்னை பொறுத்தவரையில் நான் அதை ஒரு விதமான தவறாக நான் கருதவில்லை ஏனென்றால் நூற்றி முப்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு ஆட்டு ஓட்டங்களால் நாங்கள் தோல்வி பெற்றிருந்த நிலையில் ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்டின் பெர்ஸ்பெக்டிவ் படி அவர்கள் டெஸ்பரேட்டான சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது அவர்கள் நிரோஷன் திக்வெல்ல மற்றும் அவிஷ்க ஃபெர்னாண்டோ போன்ற அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இதற்கு முதலில் உலகக்கோப்பை போட்டிகளில் மிகவும் சிறப்பாக பிரகாசித்த வீரர்கள் த நிரோஷன் திக்வெல்ல உலகக்கோப்பை போட்டிகள் இருக்காவிட்டாலும் அவருடைய துடுப்படுத்தாடும் பாணி அவருடைய பேட்டிங் ஸ்டைல் டி ட்வெண்ட்டி போட்டிகளை மிகவும் சூட்டபிளாக இருக்கும் மற்றது எந்த ஒரு பந்துவீச்சு அணியையும் குழப்பக்கூடிய ஒரு துடுப்பாட்ட பாணி அந்த இரண்டையும் அந்த டெஸ்பரேட் சுச்சுவேஷனில் அவர்கள் உபயோகிக்கலாம் என்ற எண்ணம் அவர்களிடத்தில் வந்திருக்கலாம் ஆனால் பானுகா ஓஷத போன்ற வீரர்கள் பாகிஸ்தான் சீரீஸில் மிகவும் சிறப்பாக பிரகாசித்தார்கள் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் ரெக்கடிங்கில் அவர்கள் இருப்பார்கள் ஆனால் இந்த போட்டிக்கு அவர்கள் இந்த மற்றைய இரண்டு வீரர்களையும் கொண்டு வந்தது அனுபவம் மற்றும் அந்த டெஸ்பரேட் சிச்சுவேஷனில் ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு உருவாகி இருக்கலாம் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதே போன்று நாம் பந்துவீச்சு துறையை எடுத்துக்கொண்டாலும் இலங்கை வீரர்கள் மிகவும் மோசமாகவே செயற்பாட்டிருந்தனர் குறிப்பாக முதலாவது போட்டியிலே இருநூற்றி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தனர் இரண்டாவது போட்டியிலே நூற்றி பதினேழு ஓட்டங்களை மாத்திரமே இலங்கை வீரர்களால் பெற முடிந்தது எனினும் ஆஸ்திரேலியா அணி வெறும் பதிமூன்று ஓவர்களிலே ஒரு விக்கெட்டினை மாத்திரம் இழந்து வெற்றியை பெற்றுக்கொண்டனர் எனவே அதே போன்று முதலாவது போட்டியிலே கசூன் ராஜிதவின் பந்துவீச்சு மிகவும் மோசமாக இருந்தது எழுபத்தி ஐந்து ஓட்டங்களை விட்டுக் கொண்டிருந்தார் எனவே இலங்கை அணியின் பந்து வீச்சு குறித்து உங்களது நிலைப்பாடு என்ன நீங்கள் கூறியது போல நாங்கள் அவ்வளவு த்ரெட்னிங்காக இருக்கவில்லை ஆனால் நுவான் பிரதீப் முதலாவது போட்டியில் நன்றாக பந்து வீசியிருந்தார் லசித் மாலிங் ஓரளவுக்கு நன்றாக பந்து வீசியிருந்தார் வனிது அசரங்க போன்ற சுழற்பந்து பந்து வீச்சாளர் பாகிஸ்தானில் பிரகாசித்த விதத்துக்கு நான் நிற்கின்றேன் அவர்களுக்கு இன்னும் அனுபவம் குறைவாக இருப்பதால் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் பிரகாசிக்கக்கூடிய வல்லமையை அவர் இன்னும் பெறவில்லை ஆனால் நிச்சயமாக அவரும் அனுபவத்துடன் அந்த ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணுவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இந்த போட்டிகளில் அந்த மேட்ச் டேர்னிங் பாயிண்டாக படி ஒரு வெற்றி பாதைக்கு ஈட்டிச் செல்லும்படி வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் வரும்படியாக வீரர்கள் பந்து வீசவில்லை அது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாக இருந்தது ஆனால் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இப்படியான விடயங்கள் நடப்பதற்கு காலங்கள் இல்லை ஏனென்றால் ஒரு குறுகிய காலப்பகுதியில் போட்டி நடைபெறுவதால் பந்து வீச்சை எதிர்பார்ப்பு அளவுக்கு இருக்கவில்லை என்றாலும் நம்மிடத்தில் இருக்கும் பந்துவீச்சாளர்கள் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் உள்ள போட்டிகளில் சிறப்பாக பந்து வீசக்கூடிய திறமை வாய்ந்த வீரர்கள் தான் இடத்தில் உள்ளனர் நிச்சயமாக எதிர்காலம் எவ்வாறு பந்து வீச்சுகள் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமோ அதேபோன்று நாம் கடந்த காலத்தை பற்றியும் ஞாபகம் மூட்ட வேண்டும் இலங்கை அணி ஆஸ்திரேலியாவிலே டி டுவெண்ட்டி தொடர்களிலே இதற்கு முன்னர் தமது திறமைகளை சிறந்த முறையில் வெளிப்படுத்தி அனைத்து தொடர்களையும் வெற்றி பெற்ற ஒரு அணியாகவே அணியாகவே இலங்கை அணி ஆஸ்திரேலியாவிலே கடந்த கால பதிவுகளை மேற்கொண்டிருக்கின்றது இறுதியாக கூட மூன்றுக்கு மூன்று என தொடர் தொடர்களை வைத்து வாஷ் சென்ற செய்த பதிவுகளும் இலங்கைக்கு இருக்கின்றது எனவே கடந்த காலங்களில் ஏற்பட்ட அந்த சிறந்த நிலைக்கும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைக்கும் நீங்கள் என்ன காரணம் என்று கூறுகின்றீர்கள் இரண்டு காரணங்கள் இருக்கின்றது என்றால் அடலேட் போன்ற இடத்தில் இந்த இருந்த துடுப்பாட்ட வீரர்கள் எக்ஸ்ட்ரா பவுன்ஸுக்கும் அவர்களுடைய வேகப்பந்து வீச்சுக்கும் மிகவும் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடியதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இதற்கு முதலில் நடந்து முடிந்த அந்த டி ட்வெண்ட்டி சீரீஸில் அசைல குணரத்ன போன்ற வீரர்கள் அதை ஓவர்கம் பண்ணக்கூடியதாக இருந்ததை நாங்கள் கண்டோம் அந்த பேட்டிங்கில் அவர்கள் அந்த அவர்களுடைய வேகப்பந்து வீச்சாளர்களை சந்தித்த விதம் எதிர்கொண்ட விதம்தான் இந்த தோல்விகளுக்கு பெரும் காரணமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அத்துடன் அந்த கண்டிஷன்ஸில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவது நான் நினைக்கின்றேன் இலங்கை ஆஸ்திரேலியாவை அடைந்த உடனேயே நாங்கள் டி ட்வெண்ட்டி சீரீஸுக்குள் போயிருந்தோம் பழமையாக இப்படியான சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது நாட்டுக்கு சென்று ஓரிரண்டு வ கிழமைகள் இருந்தால் பிறகுதான் சீரிஸுக்குள் நுழைவார்கள் ஆனால் இன்முறை அந்த லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷனும் நான் நினைக்கின்றேன் இந்த ட்ராபேக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் நிச்சயமாக ஏற்கனவே இடம்பெற்று முடிந்த பயிற்சி போட்டி இரண்டு போட்டிகளிலும் தோல்வி அடைந்திருந்தாலும் மூன்றாவது போட்டி மெல்பர்ன் நகரிலே இடம்பெற இருக்கின்ற போட்டியிலே ஒரு ஆறுதல் வெற்றியை பெற வேண்டும் என்று நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் அது வந்து நிச்சயமாக இந்த தொடரும் அடுத்து வருகின்ற டி டுவெண்ட்டி உலக இலங்கை அணிக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும் என்றும் நாம் நம்புகின்றோம் அடுத்ததாக நாம் இலங்கை அணியின் அடுத்த சுற்று தொடர் குறித்து கதைப்போம் என்றால் ஏற்கனவே பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை இலங்கையிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தது பாகிஸ்தானுக்கு வந்து இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுமாறு அதற்கு இலங்கை கிரிக்கெட் சபை தற்பொழுது தமது ஆதரவான பதிலை வழங்கியிருக்கின்றது அந்த அடிப்படையிலே இலங்கை அணி பாகிஸ்தானுக்கு செல்வது உறுதியாகி இருக்கின்றது இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடருக்காக கராச்சி மற்றும் ராவல்பிண்டி ஆகிய இரண்டு மைதானங்களிலே இந்த போட்டிகள் நடைபெற இருக்கின்றன இந்த போட்டிகளுக்கான திகதிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் முதலாவது டெஸ்ட் போட்டி டிசம்பர் மாதம் பதினோராம் திகதி முதல் பதினைந்தாம் திகதி வரை ராவல் மைதானத்திலும் அதேபோன்று இரண்டாவது டெஸ்ட் போட்டி டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் திகதி முதல் இருபத்தி மூன்றாம் திகதி வரை கராச்சி மைதானத்திலுமே இடம்பெற இருக்கின்றது எனவே இந்த தொடருக்கு இலங்கை அணியின் தயார் நிலைகள் எவ்வாறு இருக்கும் இந்த தொடரிலே இலங்கை அணி எவ்வாறு விளையாட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் காரணம் இந்த தொடருக்கு பயிற்சி போட்டிகள் எதுவுமே இல்லை இலங்கை அணி போய் முதலாவது டெஸ்ட் போட்டியிலே ஆரம்பமாக விளையாட இருக்கின்றது இதற்கான தயார்படுத்தல்கள் அதே போன்ற அணியின் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் பயிற்சி போட்டிகள் இல்லாதது நிச்சயமாக நாங்கள் எமது அணி கிளைமேட்டைஸ் ஆவதற்கு உரிய வாய்ப்புகள் இருக்காது பாகிஸ்தானில் ஆனால் சப்கான்டினென்ட்டின் கண்டிஷன்ஸ் கூடுதலாக சிமிலராக இருப்பதால் பாகிஸ்தான் கண்டிஷன்ஸும் இலங்கை கண்டிஷன்ஸுக்கும் பெரியதளவில் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லாததால் நாங்கள் இலங்கையிலேயே அந்த பயிற்சி களங்களை உருவாக்கி அந்த பயிற்சி போட்டிகளை இலங்கையிலேயே தயார்படுத்தி கொண்டு நேரடியாக டெஸ்ட் போட்டிகளுக்கு களமிறங்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் பாகிஸ்தான் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் எப்பொழுதும் அவர்கள் பயிற்சி போட்டிகளில் அதாவது ப்ரெசிடென்ட்ஸ் லெவன் போன்ற த்ரீ டே வார்ம் அப் கேம்ஸில் தான் அணியை பயனு விளையாடும் பணி அணியை பிக் பண்ணக்கூடிய நிலைமையை உருவாக்குவார்கள் அதே போன்று தான் இங்கே இருக்கின்ற மற்றொரு பிரச்சனை தான் இலங்கை அணிக்கு ஏற்கனவே நாம் டி டுவெண்ட்டி போட்டியிலே அதே போன்று அதற்கு முன்னர் இடம்பெற்ற ஒரு நாள் தொடரிலே இலங்கை அணி அனுபவம் குறைந்த இளம் வீரர்களை கொன்றே பாகிஸ்தான் எதிர்கொண்டிருந்தது அது மட்டுப்படுத்தப்பட்ட போட்டிகளாக இருக்கின்றன எனினும் டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் முழுமையாக மாற்றம் பெறுகின்ற போட்டி ஏற்கனவே நடந்த தொடர் போன்று இலங்கையின் சிரேஷ்ட வீரர்கள் இந்த தொடரிலும் பங்கேற்காமல் இருப்பார்களாயின் இலங்கை அணியின் நிலை எவ்வாறு இருக்கும் டி டுவெண்ட்டி போட்டிகளில் இளம் வீரர்கள் சென்று சாதித்திருந்தார்கள் பலராலும் பாராட்டப்பட்டிருந்தார்கள் அது ஒரு நல்ல விடயம் இலங்கை அணிக்கும் அந்த வீரர்களுக்கும் சர்வதேச போட்டிகளில் வலுவான ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்தது ஆனால் டெஸ்ட் போட்டி தான் உண்மையான சவாலாக அமையும் கிரிக்கெட்டில் ஏனென்றால் ஐந்து நாள் கொண்ட போட்டியில் எந்த விதமான ஒரு ஷார்ட் கட்டும் இல்லை கன்சிஸ்டாக போலிங் பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு ஃபார்மட் டெஸ்ட் கிரிக்கெட் இப்படியான நேரத்தில் நமது அனுபவம் வாய்ந்த வீரர்கள் பின்வாங்கினால் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இருந்ததை விட ட்ரீ சீரீஸில் இருந்ததை விட பெரிய ஒரு இழப்பாக அமையும் நிச்சயமாக அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இந்த டெஸ்ட் சுற்று போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் இலங்கை அழி ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ண வேண்டும் ஒழுங்காக இந்த சீரிஸை எதிர்த்தாட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த அனுபவம் வாய்ந்த வீரர்கள் டெஸ்ட் போட்டிகளில் பங்கெடுத்தே ஆக வேண்டும் நிச்சயமாக உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஒரு தொடராகவே இந்த தொடரும் அமைகின்றது இரண்டு போட்டிகள் மாத்திரமே இருக்கின்றன குறிப்பாக நூற்றி இரண்டு மணிக்கவும் நூற்றி இருபது புள்ளிகள் ஒரு போட்டியை இழந்தால் அறுபது புள்ளிகள் இழக்க வேண்டிய நிலை அதே போன்று ஒரு போட்டியை வெற்றி பெற்றால் அறுபது புள்ளிகள் இலகுவாக கிடைக்கின்றன எனவே உங்களது தனிப்பட்ட கருத்து என்ன சிரேஷ்ட வீரர்கள் இந்த தொடருக்கு செல்வதற்கு தமது விருப்பத்தை வெளிப்படுத்துவார்களா அல்லது ஏனைய முன்னைய தொடர் போன்றே அவர்கள் செல்லாமல் இருப்பார்களா நான் நினைக்கின்றேன் அது அவர்களுடைய பர்சனல் டிசிஷன் ஆனால் கடைசியாக நடந்து முடிந்த டிவெண்ட்டி சீரீஸில் பாகிஸ்தான் அரசாங்கத்தால் கொடுத்த வலுவான பாதுகாப்பை வீட்டி அவர்கள் நிச்சயமாக இந்த டூரில் பங்கேற்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு என்னிடத்தில் இருக்கின்றது ஆனால் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்று நிச்சயமாக அடுத்து இடம்பெற இருக்கின்ற இந்த தொடரானது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி தொடரிலே இடம்பெற இருக்கின்ற ஒரு தொடராகவே இருக்கின்றது இரண்டு போட்டிகள் மாத்திரமே இருக்கின்றன ஒரு போட்டியில் வெற்றி பெற்றால் அறுபது புள்ளிகள் பெறப்படுகின்றது அதே போன்று ஒரு போட்டியை இழந்தால் அறுபது புள்ளிகள் இல்லாமலாக்கப்படுகின்றது எனவே இலங்கை அணிக்கு மிக முக்கியமான ஒரு தொடர் சுரேஷ்ட வீரர்களும் பெற்ற வேண்டும் என்பதே எமது விருப்பமாகவும் இருக்கின்றது எனவே நாம் இன்றைய நிகழ்ச்சியிலும் இந்த அவுஸ்திரேலிய தொடர் அதே போன்று எதிர்வர எதிர்வரும் மாதத்தில் இடம்பெற இருக்கின்ற பாகிஸ்தான் சுற்றுத்தொடர் தொடர் போன்ற தகவல்களை உங்களோடு கலந்துரையாடினோம் அந்த அடிப்படையிலே இன்றைய நிகழ்ச்சியிலும் இலங்கை அணியின் தகவல்கள் அதிகமான தகவல்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம் எமது இந்த நிகழ்ச்சி போன்று மேலும் பல நிகழ்ச்சிகளையும் பார்ப்பதற்காக இலங்கையின் முதல் தர விளையாட்டு இணையதளமான த பப்பரை காமின் தமிழ் யூடியூப் சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து மேலதிக வீடியோக்களையும் பார்வையிடுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை பிரதீப் ஜெயபிரகாஷுடன் இருந்து நாம் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் மேலும் பல வீடியோக்களை பார்வையிட த பபரி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்